ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் மோம் டாட் இன் தமிழ் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா கோவிட்னால ப்ரெக்னன்சியில் ஏதாவது பாதிப்பு உண்டா நம்ம ப்ரிகாஷன் மெத்தடாக என்னென்ன எடுத்துக்கலாம் டாக்டர் போய் பார்க்கும்போது இந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சியில் இந்த கோவிடுக்கான சில டிப்ஸோடு நான் இந்த வீடியோவை முடிக்க போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க எந்த வரைக்கும் பாருங்கள் நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா என்ஸ் பே எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது அது மட்டும் இல்லாமல் பேர்த் டிஃபெக்ட் அதாவது குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஆகாது ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை சப்போஸ் அம்மாவுக்கு பாசிட்டிவ் வந்துட்டால் கூட குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது ரொம்பவே கம்மி அப்படின்றது தான் இப்போ இருக்க ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்க விஷயம் ரெண்டாவது நம்ம ப்ரிகாஷனாக எது மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்பெஷல் ப்ரிகாஷன் ஒன்றுமே இல்லைங்க இந்த கொரோனாவுக்கு ஜென்ரலாக எல்லாரும் எந்த ஒரு ப்ரிகாஷனை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணாலே போதுங்க. பட் நீங்கள் தனி ஆள் கிடையாது இப்போது உங்களுக்குள்ளே இன்னொரு உயிர் இருக்குது ஸோ நீங்கள் இன்னும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ப்ரெக்னன்சியில் எல்லா பெண்களுக்கும் இம்யூனிட்டி வேறு கம்மியாக இருக்குங்க அதனால் எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் ஈஸியாக அஃபெக்ட் ஆகக்கூடிய உடம்பாக இருக்கும் அதனாலே கவனமாக இருக்கணும் மூன்றாவது விஷயம் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சியில் இந்த லாக்டவுன்னாலேயே எல்லாருமே வீட்டிலேயே தான் இருப்பாங்க ஆனால் டாக்டர் அப்பாயிண்ட்மெண்ட்க்காக டாக்டர் போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க இதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ப்ரீ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் ரஷ்ஷை அவாய்ட் பண்ணுங்க ஹாஸ்பிட்டலில் மட்டும் இல்லை பொது இடங்களில் எல்லா இடத்துலையும் வந்து ரஷ்ஷை அவாய்ட் பண்ணிக்கோங்க சிம்பிள் ஹோம்மேட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க உங்களை நீங்களே ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது தாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் பர்சன்ஸ் தான் கொரோனா வைரஸ் பர்சன்ஸோடு ரொம்ப ரிலேட் ஆவாங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நர்ஸ் அங்கே வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வெளியே போகும்போது உங்களுடைய பேக்கில் சானிடைசர் கிளவுஸ் டிஷ்யூஸ் அது மாதிரி உங்களுக்கு எது மாதிரியெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ்க்கு பொருட்கள் தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அடிக்கடி கையை கழுவுங்க சானிடைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கவனமாக இருங்க இந்த ப்ரெக்னென்சியில் லாக்டவுனில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறதுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு மொட்டை மாட்டில் வாக்கிங் போக ட்ரை பண்ணுங்கள் யோகா பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஆன்லைன்லேயே ப்ரெக்னென்சி கிளாஸஸை அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க நீங்கள் டே ஆஃப் டெலிவரியில் வந்துட்டீங்க உங்களுக்கு பெயின் ப்ளீடிங் வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா பயப்படாதீங்க தைரியமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ஏன்னா இந்த ஒன் இயரில் எப்படி ப்ரிகாஷனோடு நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாருமே தயாராகிட்டாங்க ஸோ எதுக்குமே பயப்படாதீங்க நீங்கள் இப்போது பாசிட்டிவாக இருக்கீங்க கொரோனா ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறக்கிற பேபிக்கு எப்படி இருந்தாலும் கொரோனா வராது ஸோ பயப்படாதீங்க நீங்கள் டேரக்டாக பிறந்ததுக்கப்புறம் உங்கள் பேபியோட கான்டாக்டில் இருக்கும் போது தான் நிறைய சான்சஸ் இருக்கும் ஸோ நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் க்ளவுஸ் வேர் பண்ணிக்கிறது மாஸ்க் வேர் பண்ணிக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸை திருப்பி வச்சு ஃபீட் பண்ணணும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நிறைய ஸ்டடீஸ் வந்து சொல்லியிருக்கு நீங்கள் இந்த ரிஸ்க்கெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பிரெஸ் மில்க்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி தனியாகவும் கொடுத்து அனுப்பலாம் விஷயமாக ப்ரெக்னன்சியில் பாசிட்டிவ் வந்துடுச்சுன்னா அது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தாங்க ஆனால் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க இது எல்லாமே பாசிங் க்ளவுட் தாங்க இப்படி எடுத்துக்கோங்க உங்களுடைய பேபி வயிற்றுக்குள்ளேயே அதோடைய எதிர்ப்பு சக்தியோட கொரோனா வைரஸை எப்படி வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்ற எதிர்ப்பு சக்தியோடு வெளியே வரப்போகுது அப்படின்னு சந்தோஷமாக இருங்க ஸோ நீங்கள் எப்பயுமே சூப்பர் உமன் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க சேஃபாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்